ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பாடம் நம்பர் 3, அதாவது கூட்டாண்மை நிறுவன கணக்குகளோட அந்த பாடத்தில் முதல் மீது வட்டி கணக்கிடுதல் சம்பந்தமான எடுத்துக்காட்டு கணக்கு 9 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தங்களது லாப நட்டங்களை 3:4 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வரும் பிருந்தா மற்றும் பிரவீனா என்ற கூட்டாளிகளின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து 2017 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் இருக்காங்களா? பிருந்தான்னு ஒரு கூட்டாளி இருக்காங்க, அது மாதிரி பிருந்தா அப்படின்னு ஒரு கூட்டாளி இருக்காங்க, பிரவீனா அப்படின்னு ஒரு கூட்டாளி இருக்காங்க. ரெண்டு கூட்டாளி இருக்கிறாங்க. அவங்களோட இருப்புநிலை குறிப்பை எங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வட்டி கண்டுபிடிக்கணுமா? 6% வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6% வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டாளிகளோட இருப்புநிலை குறிப்பை கொடுத்துருக்காங்க. 2017 டிசம்பர் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளை முதல் மீது வட்டி கணக்கிட சொல்கிறாங்க. முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இருப்புநிலை குறிப்பை கொடுத்துருக்காங்க. இருப்புநிலை குறிப்பு அப்படிங்கிறது ஒரு நிதியாண்டோட இறுதியில் தயாரிக்கிறது, அதாவது அந்த கூட்டாண்மை நிறுவனத்தோட இறுதியில் தயாரிக்கிறது இருப்புநிலை குறிப்பு. அதாவது அந்த நிறுவனத்தினோட பொறுப்புகள் சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது, அதில் முதல் அப்படிங்கிற பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்ன முதல் அப்படின்னா இறுதி முதல். நம்ம முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன முதல் தேவைப்படுது? தொடக்க முதல் தேவைப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தொடக்க முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம முதல் மீது வட்டி கணக்கிடணும். ஃபஸ்ட்டு தொடக்க முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கணக்கில் வேறு என்ன தகவல் கொடுத்துருக்கு அப்படின்னா 2017 அந்த அட்டவணைக்கு கீழே 2017 ஜூலை 1 பிருந்தா கொண்டு வந்த கூடுதல் முதல் 6000, 2017 அக்டோபர் 1 பிரவீனா கொண்டு வந்த கூடுதல் முதல் 10000, அவ்வாண்டில் பிருந்தா மற்றும் பிரவீனா எடுப்புகள் எவ்வளவு, 5000-7000, அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 31000 கொடுத்துருக்காங்க. இது கூடுதல் தகவலாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஃபஸ்ட்டு எடுணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடக்க முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? தொடக்க முதல். அதில் ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க, விவரம் பிருந்தா பிரவீனா அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கூட்டாளி பேர் எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2017 டிசம்பர் 31 அன்று முதல் 30000-40000 எழுதிக்கோங்க. அது எங்கே இருக்குது? இந்த இருப்புநிலை குறிப்பில் உங்களுக்கு இந்த பிருந்தா அப்படிங்கிற அமௌண்ட்டு 30000 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்கா? 30000 கொடுத்துருக்காங்களா? அதை எழுதிக்கிடுங்க. எழுதிக்கிட்டு அது மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும், பிரவீனாவோட அதையும் எழுதிக்கணும். பிரவீனாவோடையும் எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதியாச்சா? 30000-40000 எழுதிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், எடுப்புகளை கூட்டணும். எதை கூட்டணும்? எடுப்புகளை கூட்டணும். எடுப்பு எங்கே இருக்குது? இங்கே கூடுதல் தகவல்களில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கிடுங்க. எடுப்பை 5000, அது மாதிரி இங்கே 7000 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அடுத்து அதை ரெண்டையும் கூட்டிட்டு கழிக்கணும். எதை எதை கழிக்கணும்? கூடுதல் முதல்ல கழிக்கணும். கூடுதல் முதல் எங்கே கொடுத்துருக்கு? இங்கே அவங்க கொடுத்துருக்காங்கள்ல 2017 ஜூலை 1 பிருந்தா கொண்டு வந்த கூடுதல் முதல் 6000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அக்டோபர் பிரவீனா கொண்டு வந்த கூடுதல் முதல் 10000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், குறிச்சிக்கணும். குறிச்சத்து விற்பாடு இங்கே குறிச்சிட்டு கழிச்சிங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா லாபத்தையும் கழிக்கணும். கூடுதல் முதலையும் கழிக்கணும், லாபத்தையும் கழிக்கணும். லாபம் எவ்வளோது இருக்குது அப்படின்னா ஈட்டிய லாபம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கா, 31000 அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த எடுப்புக்கள் முறையே 5000-7000, அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 31000 கொடுத்துருக்கு. இந்த 31000 அப்படியே பிரித்து கொடுக்கணுமானா பிரித்து கொடுக்க வேண்டியில்லை. ஏன்னா இங்கே இருப்புநிலை குறிப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படின்னு சொல்லி 10000 இருப்பை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 10000 கழித்தது போக மிச்சம் இருக்கிற 21000 தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் பிரித்து கொடுக்கணும். இந்த 21000 இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், லாபம் வர வைத்தது ஈட்டிய லாபம் 31000, இருப்புநிலை குறிப்பின்படியான லாப இருப்பு 10000. அந்த 31000 அந்த 10000 கழிச்சிங்கன்னா 21000 இருக்கும். அந்த 21000 எப்படி பிரித்து கொடுக்கணுமா, 3:4 விதத்தில் நம்ம பிரித்து கொடுக்கணும். 3:4 விதத்தில் பிரித்து கொடுத்திங்கன்னா அந்த பிரித்து கொடுக்குற அமௌண்ட்டை தான் என்ன பண்ணணும், கழிக்கணும்.
அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? அதாவது 9000, ஒருத்தருக்கு 12000. அதையும் என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும், அதையும் கழிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க? எடுத்த உடனே நீங்கள் இறுதி முதலை எடுத்துக்கிறீங்க, அதோடய எடுப்பை கூட்டுறீங்க, கூடுதல் முதலை என்ன பண்ணீங்க? கழிக்கணும். லாபத்தையும் கழிக்கணும். லாபத்தையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். லாபத்தையும் கழிக்கணும். கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும்? 2017 அது மாதிரி ஜனவரி 1 அன்று முதல் என்ன முதல் கிடச்சிருக்கு? 20000. அது மாதிரி பிரவீனாவுக்கு எவ்வளவு கிடச்சிருக்கு? 25000 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண வேண்டியதான்? வழக்கமாக கணக்கு செய்கிற மாதிரி முதல் மீது வட்டி கணக்கிடுதல். அவங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல 20000, பிருந்தாவுக்கு 20000 கண்டுபிடிச்சோம்ல, அந்த 20000 இதில் கண்டுபிடிச்சிருக்கும். அதை என்ன பண்ணணும்? அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு 10000 முதல் மீது வட்டி எவ்வளவு? 2 0 2 0 அடிச்சிருங்க. 2 0 2 0 அடிச்சிட்டிங்கன்னா அது மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? இங்கேயும் 2 0 அடிச்சிட்டு அதை என்ன பண்ணுங்க? 1200 அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கூடுதல் முதலாக 6000 கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாற்று கொண்டு வந்திருக்காங்க? 6 மாற்று கொண்டு வந்திருக்காங்க. என்றைக்கு கொண்டு வந்திருந்தாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூலை 1 எப்போ கொண்டு வந்திருக்காங்க? ஜூலை 1 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜூலை 1 கொண்டு வந்ததுனால 6 மாற்றுக்கு நம்ம அவங்களுக்கு வட்டி கொடுக்கணும். அதையும் என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் அடித்து கண்டுபிடிச்சிங்கன்னா 180 வருது. மொத்தமாக 1380 யாருக்கு? பிருந்தாவுக்கு வட்டி. அடுத்தது பிரவீனா 25000 முதல் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு 6% போட்டிங்கன்னா 1500. அவங்க கூடுதல் முதலாக எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க? கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. அக்டோபர் 1 பிரவீனா கொண்டு வந்த கூடுதல் முதல் 10000 சொல்லியிருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க? அக்டோபர் 1 கொண்டு வந்திருக்காங்க. அந்த அக்டோபர் 1 என்ன பண்ணுங்க? அக்டோபர் 1 அதுதான் வந்து அவங்க கொண்டு வந்த கூடுதல் முதல். அப்போ எத்தனை மாதம் வரும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணணும். எத்தனை மாதம் வரும்? அது மாதிரி 9 வந்து அவங்க வந்து காசு கொண்டு வரல. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த 3 மட்டும் வட்டி கொடுத்தீங்கன்னா போதும். அதை 10000 × 6/100 × 3/12 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பதில் கிடைக்குது? 150 கிடைக்கும். இந்த 150 இப்போ டோட்டலாக எவ்வளவு? 1650. யாருக்கு? பிரவீனாவுக்கு 1650. அது மாதிரி பிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு மொத்த இது? 1380. இப்படி நம்ம என்ன பண்ணணும்? முதல் மீது வட்டி கணக்கிடணும். முதலே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த முதலை ஃபஸ்ட்டு இந்த இருப்பு நிலை குறிப்பு படிவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? தயாரிக்கணும். தயாரிச்சுக்கிட்டு தொடக்க முதலை கண்டுபிடிக்கணும். தொடக்க முதலை வச்சு என்ன பண்ணணும்? அந்த முதல் மீது வட்டியை கணக்கிடணும். இந்த முதல் மீது வட்டி கணக்கிடுறப்ப கூடுதல் முதல் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதுக்கும் சேர்த்து வட்டியை கணக்கிட்டு எழுதணும். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது பயிற்சி கணக்கில் உள்ள 9வது கணக்கு, அதை நேரடியாக நம்ம போடுறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பயிற்சி கணக்கில் நம்ம தெளிவாக இதை இன்னும் நல்லா சொல்லிக் கொடுப்போம். இப்போ 9வது கணக்கில் எப்படி நம்ம அதை நோட்லேயே எழுதி போட்டு காட்டுறோம் இப்போ பார்க்க பாருங்கள். இது மாதிரி விவரம்னு கொடுத்துருங்க. கூட்டாளி பேர் ராஜன், அது மாதிரி தேவன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறுதி முதல் எழுதிக்கணும். அடுத்து எடுப்பு கூட்டணும், கூடுதல் முதலை கழிக்கணும், அதுக்கு அடுத்தது லாபத்தை கழிக்கணும். இப்போ இறுதி முதல் எங்கே இருக்குது? கணக்கில் பாருங்கள். இருப்பு நிலை குறிப்பு படிவத்தில் முதல் கணக்குன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ராஜனுக்கு தேவன். இதுதான் என்ன அப்படின்னா அந்த டிசம்பர் 31 இறுதியில் தயாரிக்கிறது. அதனால் இது இறுதி முதலாக எடுத்துக்கிறோம். இப்போ இறுதி முதல் ராஜனுக்கு 100000, தேவனுக்கு 80000 அப்படின்னு போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? எடுப்பை கூட்டணும். எடுப்பு எங்கே இருக்கும்? இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது அவ்வாண்டின் எடுப்புக்கள் முறையாக ராஜன் 20000, தேவன் 10000 கொடுத்துருக்கான். அந்த எடுப்பை என்ன பண்ணிக்கிறீங்க? கூட்டிக்கிறீங்க. 100000 20000, 120000 எழுதியாச்சு. அடுத்தது 80 10 90000 தேவனுக்கும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? கூடுதல் முதலை கழிக்கணும். கணக்கில் கொடுத்துருக்கு பாருங்கள். கூடுதல் முதல் 2018 ஏப்ரல் 1 ராஜன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40000. 2018 செப்டம்பர் 1 தேவன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30000 கொடுத்துருக்கா. அதை என்ன பண்ணிக்கிறீங்க? கழிச்சிக்கிறீங்க. 120000 40000 கழிச்சிங்கன்னா 80000. அடுத்து 90000 30000 கழிச்சிங்கன்னா 60000. இப்போ கூடுதல் முதலே கழிச்சாச்சு.
அடுத்தது என்ன கழிக்கணும் அப்படின்னா லாபத்தை கழிக்கணும். எதை கழிக்கணும்? லாபத்தை கழிக்கணும். லாபம் எங்கே இருக்குது கணக்கில்? இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 70,000 இருக்கா, அந்த 70,000 நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கழிக்கணும். இப்போ 70,000 கழிக்கிறதுக்கு முன்னாடி 70,000 ஒட்டு மொத்தமாக எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே லாப நட்ட பகிர்வு கணக்குன்னு கொடுத்து ஒரு 40,000 கொடுத்துருக்கு பாருங்கள் பொறுப்புகள் பக்கத்தில். அந்த நிறுவனத்தில் 40,000 லாப நட்ட பகிர்வாக வச்சுருக்கிறாங்க. இந்த 70,000ங்கிறது லாபம், ஒட்டுமொத்த லாபம். அதில் 40,000 ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டாங்க, இருப்புநிலை குறிப்பில் எடுத்து வச்சுருக்காங்க லாப நட்ட பகிர்வில். இப்போ இந்த 40,000 கழித்தது போக மிச்சம் இருக்கிறது தான் என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். அதாவது 70,000 நம்மளுக்கு லாபம், அதில் லாப நட்ட பகிர்வு கணக்குன்னு இருப்புநிலை குறிப்பில் கொடுத்துருக்காங்களா 40,000, அதை என்ன பண்ணணும், கழித்தது போக மிச்சம் எவ்வளவு 30,000 இருக்குது பாருங்கள், அந்த 30,000 தான் நம்ம என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். 30,000 பிரித்து கொடுக்கணும். அதை எப்படி பிரித்து கொடுக்கணும் கணக்கு பாருங்கள். லாப நட்டங்களை என்ன விதத்தில் பிரிச்சுக்கிறாங்களாம், 2:1 விதத்தில் பிரிச்சுக்கிறாங்களாம். எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 2:1. 2:1 எத்தனையே? 3. 2:1 அப்போ இதை 3 அடிங்க. 1 3 3 1 3 3 அப்போ எவ்வளவு? 10,100 தான். இந்த 10,000 ஒரு ஆளுக்கு 2 கொடுங்க, 20,000. இன்னொரு ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10,000. 10,000 × 1 10,000 தான். அப்போ 30,000 ஆகிடுதா? இப்போ யாருக்கு 20,000 கொடுக்கணும்? இந்த ராஜனுக்கு 20,000, அடுத்து தேவனுக்கு 10,000. அவங்க லாபத்தை பிரித்து கொடுக்கணும். ஒட்டுமொத்த 70,000 கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இருப்புநிலை குரூப்பில் லாப நட்ட பகிர்வு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 40,000 ஏற்கனவே அவங்க இருப்பாக வச்சுருக்காங்க. அதை கழித்தது போக மிச்சத்தை தான் என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். இப்போ கழிச்சிங்கன்னா 80,000 கழிச்சா எவ்வளவு? 60,000. அது மாதிரி இங்கே 60,000 10,000 கழித்தோம்னா 50,000. இப்போ என்ன கிடச்சிட்டு நம்மளுக்கு? தொடக்கம் முதல் கிடச்சிட்டு. நம்ம எதுலேருந்து தான் முதல் மீது வட்டி கணக்கிடணும்? தொடக்க முதல்லேருந்து தான் கணக்கிடணும். எதுலேருந்து கணக்கிடணும்? தொடக்க முதல்லேருந்து தான் கணக்கிடணும். இப்போ தொடக்க முதல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்பா, ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ராஜனே எழுதிக்கோங்க. ராஜன் முதல் மீது வட்டி, முதல் மீது வட்டி அப்படின்னு போட்டுட்டு அவரது எவ்வளவு முதல் கொண்டு வந்திருந்தார். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 60,000. அந்த 60,000 ஃபஸ்ட்டு எத்தனை சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும்? 60,000 6% கண்டுபிடிக்கணும். எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 6%. எங்கே நானாக சொல்கிறேன்னா 6, இங்கே பாருங்கள் கணக்கில் ஆண்டுக்கு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் சொல்லியிருக்கு, 6% சொல்லியிருக்கா, அந்த 6% கண்டுபிடிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, 2 0 2 0 அடிச்சு கொடுங்க. 6 எத்தனை? 36. அப்போ 3,600. அவர் வேறு ஏதாவது ராஜன் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? 1 April ராஜன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000 இருக்குது. எவ்வளவு கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காரு? 40,000 கொண்டு வந்திருக்காரு. நம்ம கணக்கு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது மாதிரி செய்யணும். நம்ம டிசம்பரில் தான் கணக்கு முடியுது. அப்போ எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? ஜனவரியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவர் கூடுதல் முதல் எப்போ கொண்டு வர்றாரு? 1 April இப்போ இங்கே கவனிங்க, ஜனவரியில் கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவர் 1 கொடுக்கல, 2 கொடுக்கல, 3 கொடுக்கல. எப்போ கொடுக்குறாரு? 1 April கொடுக்குறாரு. அப்போ எத்தனை மாதத்துக்கு நம்ம கணக்கு வட்டி கொடுக்கணும்? 9 கொடுக்கணும். எத்தனை மாதத்துக்கு? 9 3 கொடுக்க வேண்டியில்லை. அப்போ அந்த கூடுதலாக கொண்டு வந்த முதல் எவ்வளவு அப்படின்னா 40,000. அந்த 40,000 இண்டு வட்டி பெர்சன்டேஜ் 6, எத்தனை மாதத்துக்கு கணக்கு பண்ணணும்? 9/12. இது டோட்டல் மந்தோட எண்ணிக்கை. இது நம்ம வட்டி கொடுக்க வேண்டிய மந்தோட எண்ணிக்கை 9. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அடிக்கணும். நீங்கள் எந்த மெத்தடுனால அடித்து போடலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி அடிங்க. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், 3 கூட அடிக்கலாம். 3 9 4 3 12 அடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த 2 0 2 0 அடித்து கொடுங்க. 4 இங்கேயும் 4. இப்போ என்ன இருக்குது? 100 × 6 × 3 இப்போ 600 × 3 இருக்கும். அப்போ எவ்வளவு? 1800. இது வந்து கூடுதல் முதலுக்குள்ள வட்டி. இது எதுக்குள்ள வட்டி? அந்த ஒட்டுமொத்த 60,000 கொண்டாந்து கொடுத்தாருல ஃபஸ்ட்டில், அதுக்குள்ள வட்டி 3,200. இப்போ அவரோட ஒட்டுமொத்த வட்டி எவ்வளவு? 5,400. 5,400 இதுதான் யாரோட வட்டி? ராஜனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி. அடுத்தது யாருக்கு கணக்கு பண்ணணும்? தேவனுக்கு. தேவன் முதல் மீது வட்டி. இவர் எவ்வளவு முதல் கொண்டு வந்தார் நம்ம கண்டுபிடிச்சோம்ல? 50,000 கண்டுபிடிச்சோம்ல தொடக்க முதல்ல, அதுலேருந்து தான் கணக்கு பண்ணணும்.
50,000 இண்டு அதுக்கும் அவருக்கும் 6%, 6/100. ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சு விடலாமா? அடிச்சிங்கன்னா 6 × 5 எவ்வளவு? 30. அப்போ எவ்வளவு? 3000. இது ஒரு வருஷத்துக்கு 50,000. வேறு அவர் ஏதாவது கூடுதலாக கொண்டு வந்திருக்காரான்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், 2018 செப்டம்பர் 1 அன்று தேவன் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோ தான்? 30,000. எப்போ கொண்டு வந்திருக்காரு? செப்டம்பர் மாதம். இப்போ கணக்கு பண்ணுங்கள், நம்ம கணக்கு ஜனவரியில் ஆரம்பிச்சிருக்கும்போது அவர் எப்போ கொண்டாந்து கொடுத்துருக்காரு? செப்டம்பர் மாதம் கொடுத்துருக்காரு. இந்த மாதமெல்லாம் கொடுக்கலை. எப்போ இந்த மாதமெல்லாம் கொடுக்கலை. எப்போ கொடுத்துருக்காரு? 1, 2, 3, 4 நாலு மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும். செப்டம்பர் மாதத்து கொடுத்துருக்காரு, 4 மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா, அவர் கூடுதலாக கொண்டு வந்த முதல் 30,000, வட்டி சதவீதம் 6/100 இண்டு எத்தனை மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும்? 4 மாதத்துக்கு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 4 மாதத்துக்கு. இப்படி நீங்கள் போட வேண்டியதான். இப்போ இதை அடிக்கணும். எப்படினாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அடிங்க. 1, 4, 4, 3, 12 அடித்தாச்சா? இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. 1, 3, 3 இங்கேயும் 1, 3, 3. அப்போ எவ்வளோது இருக்குது? 100 × 6 அப்படின் இருக்கு. அப்போ எவ்வளோது? 600 ரூபா. 600 ரூபாயா? இப்போ டோட்டல் போட்டுங்க, 3600 ரூபா. இது யாரோட வட்டி? தேவனோட முதல் மீது வட்டி. இது வந்து 50,000 ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டி. அவர் கூடுதல் முதல் செப்டம்பர் மாதம் கொண்டு வந்திருக்காரு, அதுக்குள்ளே வட்டி 600 ரூபா. மொத்தமாக 3600 ரூபா. இதுவும் என்ன தான், இது 60,000 3600. அவர் அது மாதிரி ஏப்ரல் மாதம் கொண்டாந்து கொடுத்துருக்காரு, அப்போ 9 மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும். அதை அடித்தோம்னா 1800 ரூபா, டோட்டலாக 5400 ரூபா. இப்போ நம்ம கணக்கை காட்டுங்க. கணக்கில் இருப்புநிலை குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் முதல் கொடுத்துருக்காங்க. அந்த முதலை நம்ம வச்சு என்ன பண்ணணும்? தொடக்க முதலை கண்டுபிடிக்கணும். இது இறுதி முதல். அதோட எடுப்பை கூட்டி கூடுதல் முதலை கழித்து லாபத்தை என்ன பண்ணுறீங்க? கொடுத்துருக்க ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்டு அடுத்தது தொடக்க முதல் கிடைக்கும். அந்த தொடக்க முதல்லேருந்து முதல் மீது வட்டியை என்ன பண்ணணும்? கணக்கிடணும். இப்போ ராஜனுக்கு முதல் மீது வட்டி 5400, தேவனுக்கு முதல் மீது வட்டி 3600. ஓகே.